அரசியல் ஆபத்திற்காக தேவையற்ற விஷயங்களை அண்ணாமலை பேசி வருவதாக குற்றம் சாட்டிய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் புதியதாக 4000 பேருந்துகள் வாங்கப்பட உள்ளதாகவும் அதுவரையிலும் பழைய பேருந்துகளே இயக்கப்படும் எனவும் தெரிவித்தார். அவர் பேசுவதெல்லாம் விதண்டாவதம் தான். 20000 புத்தகம் படிச்சம்பாரு 1 லட்சம் கேச போட்டம்பாரு எதுவுமே நடைமுறையில் சாத்தியமில்லாத விஷயங்களை தான் தன்னை பற்றி பேசியிருந்தார். அதே போல தான் யாரையோ குற்றம் சாட்ட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் மீது குற்றம் சாட்டி கவர்னர்கிட்ட போய் ஒரு பெட்டியை கொடுத்தார் வெறும் ட்ரங்க் பெட்டி அதுபோன்று தான் இதுவும் எனவே அரசியல் லாபத்திற்காக தேவையற்றவற்றை அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார் அவ்வளவுதான் அவரும் மொத்தம் 4000 பேருந்துகள் வாங்குவதற்கு திட்டம் இன்னொரு புறம் மற்ற மாநிலங்களை விட அதிக பேருந்துகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு அதில் 1500 பேருந்துகளை நிறுத்தினால் பல்வேறு கிராமப்புறத்திற்கு சேவையாற்றிக் கொண்டிருக்கின்ற பேருந்துகளுடைய சேவை தடைபடும்